वेलकम टू ग्रेट जेनी सैक्स मैजिक शो। म्यूजिक खोलिए। म्यूजिक நான் ஐட்டா
கஷ்டமான மயம் இல்லையே மந்திரம் இல்லையே இப்ப எல்லாம் பறந்து கொண்டே இருக்குது இப்பதான் போட்டு பறந்துட்டு இருந்தேன் அப்ப எடுக்கும் போது வந்து சிப்பாய் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது சோ எஸ் இதான் இந்த ஹேக் இந்த மேஜிக்கல் ஹேக் ஒரே கால ஷூ போட்டுட்டு நம்ம அப்படியே லைட்டா நம்ம சாயிரம் மாதிரியே கவசம் இந்த பெட்ஷீட் வச்சு மூவ்மெண்ட் கொடுத்தா இருக்கு ஒட்டிட்டு வைக்கிற மாதிரி கை வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் மிஸ் ஆனது தெரியவே தெரியாது அதை வச்சு இப்படி மூவ் பண்ணா அது பறக்கிற மாதிரி வைக்கட்டும் என்னானது தெரியாது அது இருந்தாலும் மிஸ் ஆன தெரியாது அது அப்படியே ஸோ அதனால இந்த ஹேக் வேணும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆனாலும் இந்த ஹேக் மட்டும் என்ன கொடுக்குறேன் இப்போ வந்து நான் தண்ணி ஊற்ற போகிறேன் ஸோ இந்த ஹேக்கே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு மேஜிக்கல் ஹேக் தான் இப்போ நான் இதில் தண்ணி ஊற்ற போகிறேன் அண்ட் தண்ணி வந்து அப்படியே டிஸப்பியர் ஆகும் ஸோ அது பாருங்கள் நம்ம தண்ணி வந்து இதில் ஊற்றிட்டோம் இப்போ நான் மேஜிக் பண்ண போகிறேன் எப்படி அதாவது ஸோ அது ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஹேக் அப்படியே மறைய வைக்கிறதெல்லாம் வந்து பெரிய பெரிய மஜிஷியனால தான் பண்ண முடியும் அதில் ஒரு பெரிய மஜிஷியன் கணக்கில் வந்து நான் வந்து ஒரு ஜெனிஃபர் வந்தனால என்னமோ நம்மளால வந்து அது பண்ண முடிஞ்சது அதிகாரின்னு சொன்னது என்னத்தான் இல்ல இல்ல எப்படியோ குளிச்சாச்சு இன்னைக்கு சோ அடுத்து இந்த ஹேக் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ வந்து கரெக்டா வந்து நம்மளோட டம்ளர் வச்சுக்கணும் அண்ட் மேல ஒரு டம்ளர் இப்படி இருக்குன்னா இப்படி ஊத்தும் போது அங்க எப்படி தெரியும்னா நம்ம இதுல ஊத்துற மாதிரி தான் தெரியும் பட் நம்ம இந்த கீழே தண்ணி ஊத்திட்டு அப்படியே கீழே வச்சிடணும் சோ அப்படியே பார்க்கும்போது வந்து ரியலிஸ்டிக்கா தான் எல்லாமே இருக்கும் அண்ட் கடைசியா தான் கடைசியா யாராவது காமிச்சா மட்டும்தான் வந்து கீழே தண்ணி இருக்கதே அப்படியே தெரியும் ஸோ இது அவன் காமிக்கணும் அப்படின்னுக்காக அவன் கூட வச்சுருந்தேன் இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து யாராவது மேஜிக் பண்ணுறீங்க பக்கத்தில் யாரும் வச்சுருந்தாங்களே இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இப்படி ஏமாற்றிக்கலாம் ஸோ அவன் மூஞ்சில் ஊற்றுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மேஜிக்னு சொல்ல முடியாது ஒரு ட்ரிக்கான ஒரு விஷயம் இது ஒன்றும் குழந்தையில இருக்கும்போது எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்போம் எல்லோரும் நல்லா ஒரு மேஜிக்கல் ஹேக் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் என்ன அப்படின்னா சரி ஊக்க வச்சுட்டு இப்போ இந்த இடிக்காம இந்த மூக்கெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அதுதான் ஹேக் ஓகே ஆஷ்வானியும் நீ பண்ணுற பார்ப்போம் எப்படி நான் ஆஷ் பண்ணுறோம் அதை சரி எப்படின்னா கை வைக்கும் போதே இப்படி வச்சுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும்னா இப்படி கை வைக்கும் போதே இப்படி கிராஸ் ஆகி வச்சுக்கணும் எடுக்கிற மாதிரி இப்படி எடுக்கிற மாதிரி வச்சுட்டு இது பண்ணும் ஆல்மோஸ்ட் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் சின்ன வயசுல நம்ம பண்ணி பார்த்த ஒரு மேஜிக்கல் ஹேக் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது வந்து சும்மா ஹேக் போனஸ் ஹேக் அப்படின்னு வச்சுக்கலாம்
அண்ட் வந்து நான் வந்து என்னோட ரூட் டூர்ல வந்து கேட்டிருந்தேன் நிறைய பேர் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் காமிச்சு இது என்னவா இருக்கும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து ஹோம் டூர்ல காமிக்கணும்னு நினைச்சேன், பட் வந்து மேஜிக் மறந்துட்டேன். மறந்ததுக்கு அப்புறம் நினைச்சேன் சரி மேஜிக் ஹேக்ஸ்ல காமிச்சா இன்னுமே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மேஜிக் ஹேக்ஸ் காமிக்க போறேன். இப்போ நான் ஒரு பெரிய மந்திரம்லாம் போட்டு இதுல வந்து வேற ஒரு பொருளாக மாற்ற போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குல்ஃபி மாதிரி இருக்குல்ல, இது குல்ஃபி இல்லை. சோ இது வந்து இப்படி கூட 90 வரையில இல்ல இல்லையா. ஸோ இது வந்து ஒரு கொடை தான். ஆக்சுவலி இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது செமைய ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருந்தீங்க கொடை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சைனாலேருந்து எங்கள் சித்தப்பா வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் வந்து பர்ஃப்யூம் அப்படி தான் நினச்சேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த கொடை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக தெரிஞ்சதாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணு நினச்சேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது வந்து ஒரு என்டர்டைனான வீடியோ, அது வந்து யூஸ்ஃபுல்லான ஹேக்ஸ் எதுவுமே நம்ம இப்போ கற்றுக்கல, பட் வந்து ஜாலியாக இருக்கு. நீங்களும் ரொம்ப கேட்டனால இந்த வீடியோ நான் போட்டேன், பட் ஸ்டில் இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. மற்றவங்களை ப்ராங்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, கைண்ட் ஆஃப் இதுவும் ஒரு மேஜிக்கல் ப்ராங்க் அப்படின்னு தான் சொல்லும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் யாராவது ஏமாந்தாங்கன்னா அதுவும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து கிவ் அவே பற்றி சொல்லிடுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான் ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் தான். ஒன்று வந்து நீங்கள் ஜெனிஸாக் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். அண்ட் செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து ஹேஷ்டாக் எம்ஜேசார் அப்படின்னு போட்டுட்டு எதனால் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு கமெண்ட்டையும் கீழே போடுங்க. இதுலேருந்து ரேண்டமான விண்டோஸை சூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ரெண்டே ரெண்டு வீடியோ மட்டும் போட முடியும். ஒன்று வந்து பிரெட் ஹேக்ஸ், இன்னொன்று வந்து நம்ம இன்னைக்கு போடுற மேஜிக் ஹேக்ஸ். இந்த ரெண்டுத்துல மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். நீங்கள் மற்ற வீடியோ கமெண்ட் பண்ணாலும் அது வந்து ரேண்டமாக மேக் பண்ணுமோ அந்த ரெண்டு வீடியோஸை விட்டுடுவோம். ஸோ இதில் மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ண பாருங்க. அண்ட் என்ன கிஃப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து ஸ்கை பேக்ஸ் வந்து ஒரு பேக் பேக் மாதிரி ஒரு விஷயம். பேக் பேக்ன்றது வந்து ஆஃபீஸ் போகிறவங்க வந்து ஸ்கூலு காலேஜ் எல்லாருமே யூஸ் பண்ணுற விஷயங்கள, அது எல்லாருமே கண்டிப்பாக வந்து பொருந்தும். யாராவது பாய் கேர்ள் யாராக இருந்தாலும் பொருந்தும் அப்படின்னால பேக் பேக் ஒன்று. அண்ட் அது வந்து ஒரு மாதிரி ஜீன் பேக். ஸோ ஜீனில் வந்து எது இருந்தாலும் நல்லாயிருக்குமே, ஜீன் பேண்ட்ஸு ஷர்ட்டு குர்த்தி எது போட்டாலுமே அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த பேக்கை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சதுனால ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து அந்த ஜீன் பேக் தான் வச்சுருக்கேன். செகண்ட் ஒன் வந்து போட்டோட ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று. ஸோ அது வந்து ஹெட் செட்ஸை விட ஹெட்ஃபோன்ஸ் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஹியருக்கு. ஸோ நாங்கள் செகண்ட் ப்ரைஸ் வந்து அதான் வச்சுருக்கோம். அதுவுமே வந்து ரெண்டு பேருமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். அண்ட் தேர்ட் வந்து நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, லாஸ்ட் டைம் வைக்கும்போது இன்ஸ்டாகிராம் வைக்கும்போது நாங்கள் சின்ன பசங்க, எங்களுக்கு வந்து சின்ன பசங்களால எங்களால் வந்து இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. வந்து ஒரு சின்ன பசங்களுக்கான ஒரு கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ட்ராயிங் செட்டுமே வந்து ஒரு பேக் ஃபுல்லாகவே வச்சு ஒரு கிஃப்ட்டு. ஸோ இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பிகினர்லேருந்து நல்லா வரைகிறவங்களுக்கு வரைக்கும் தேவையான எல்லா பொருளுமே அதில் இருக்க மாதிரி ஒரு கிஃப்ட் தான். ஸோ இது மூணுமே வந்து கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து நாங்கள் எடுத்தோம். ஸோ இதுதான் வந்து இதோட கிவ்அவேயோட கிஃப்ட். கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் அந்த யார் வந்து லக்கி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபில் பண்ணியை பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உனக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சில ப்ராடக்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிச்சிடும். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. மெஜிஷியன்ஸ் வருவாங்க, மெஜிஷியன்ஸ் அண்ட் மேஜிக் பிடிச்சவங்க லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் இப்படி யாருக்காக காமிச்சு வந்து ட்ரை பண்ணுங்கள், மேஜிக் ப்ராங்க்ஸ்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். இப்படி இப்படிலாம் செஞ்சிருக்கணும், செஞ்சிருமா ஒரு கட்ட வச்சு அப்படின்னு செஞ்சு நடந்துச்சு.